நாளைக்கு நீ டைரக்டர் ஆயிட்டேனா இந்த நயன்தாரா கூட நான் ஒரு போட்டாயி பய உள்ள எம்புட்டு அழகா இருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயிலை பொறுத்தளவில் 2023 ஆண்டு வரையில் ஆகம விதிகள் படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய அந்த திருப்பணி கும்பாபிஷேகம் என்பதற்கு இன்னும் கால அளவு இருப்பதால் அது குறித்த பணிகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் ₹12 கோடி செலவில் 2 பணிகளுக்கு தற்போது 6 கோடி அளவிற்கு ஒரு பணிக்கு டிஎஸ் அனுமதிக்கு சென்றிருக்கின்றது. ஆகவே குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்துவதற்குண்டான திருப்பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். ரோப்காரை பொறுத்தளவில் இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பிலே அறிவித்திருக்கின்றோம். அது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக கன்சல்டன்சியிடம் வழங்கியிருக்கின்றோம். சாத்தியக்கூறு ஆராய்வில் சாத்தியக்கூறு இருக்குமாயின் இந்த ஆண்டு அதற்குண்டான பணிகளை வேகப்படுத்தி பணிகளை தொடங்குகின்ற சூழ்நிலையை உருவாக்குவோம். சமீபத்தில் கோயிலில் திருக்கல்யாணங்களில் வந்து அர்ச்சகர்கள் வந்து அதாவது கம்பல்சரியாக வந்து 5000 கொடுக்கணும் சொல்லி பணம் வாங்குவதற்கு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது சம்மந்தமாக நடவடிக்கை இது மாதிரி பல கோயில்களில் குற்றச்சாட்டு நிச்சயம் புகார்கள் வரப்பெற்றால் யார் அது அந்த தவறில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது நிச்சயமாக துறை நடவடிக்கை எடுக்கும். பழனி கோயிலில் இந்துக்களுக்கு மட்டும் அனுமதினு சொல்லி போர்டு வச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்துட்டாங்க. பழனி கோயில் பொதுவாகவே கோயிலுக்கு இந்துக்கள் மட்டும் அனுமதினு சொல்லி ஒரு ப்ரொசீஜரே இருந்தது. இல்லை, இந்துக்கள் மாத்திரம்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது அல்ல. அந்த இந்து கோயில்கள் வழிபாட்டு முறை ஏற்றுக்கொண்டு வழிபடுவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் எந்த மதத்தினராக இருந்தாலும் திருக்கோயிலில் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஆகவே இந்துக்கள் கோயில் என்பது இந்துக்களின் அடையாளம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்ற பட்சத்தில் அதற்கு தடை ஏதும் இல்லை. ஆகவே ஒரு சில மதத்தின் சார்ந்து அடையாளத்தோடு வருகின்ற போது தான் இது போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. அங்கே வைக்கப்பட்டிருந்த பலகையை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. நம் அனைவரும் சகோதரத்தோடு வாழ்வதால் இது பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. திராவிட மாடலை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதம், அனைவரும் ஒன்றுங்கிணைந்து அண்ணன் தம்பி போல் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடைசி சார், சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு இப்போ 4 நாளைக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் கனகசபையின் மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படலாம், அது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்து சமய அறநிலைத்துறையும் ஏற்கனவே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்து சமய அறநிலைத்துறை கலந்தாலோசிக்காமல் சுயமாக இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளியிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எவையெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளெல்லாம் செய்வது தான் அங்கு இருக்கின்ற தீட்சிதர்களுக்கு பணியாக இருக்கின்றது. இது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட ஈவோ அவர்கள் அந்த நிலைக்கு சென்று அந்த பலகையை எடுக்க சொன்னபோது அவரிடமும் தகராறு செய்திருக்கின்றார்கள். சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கோவிலுக்கு தானமாக வழங்கப்படுற நிலைமை இல்லையா, அதை வந்து முழுமையாக வந்து கோவிலுக்கு சென்றடையில நிறைய இடங்களில் வந்து தானமாக வந்து ஒரு சில கோவிலுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4000 ஏக்கருக்கு மேலாக இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மாண்பு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலோடு நிலங்களை மீட்டெடுத்திருக்கின்றோம். அப்படி ஏதாவது புகார் வரப்பெற்றிருந்தால் அல்லது நிருபர் இந்த இடம் என்று அடையாளம் காட்டினால் அதை மீட்டெடுப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கின்றது. யார் ஆக்கிரமிப்பில் திருக்கோயில் நிலத்தை வைத்திருந்தாலும் இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற வார்த்தையின் தாரக மந்திரத்துக்கு அடிப்படையில் நிச்சயமாக அதை மீட்பதற்குண்டான நடவடிக்கையை துறை மேற்கொள்ளும். மதுரை கோட்டுக்கு கிட்டாப்பில் இருக்க இடம் பார்க்கிங் இடம் வந்து கோயிலுக்கு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அது விற்க நாங்கள் விற்போம் விற்க கூட தயாராக இருக்கோம்னு சொல்லி அறநிலையத்துறை சொன்னதாக ஒரு விஷயம்
574 நீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு இந்து சமய அறநிலையத்துறை நிலங்கள் அரசின் பயன்பாட்டிற்கு தேவை என்றால் வேறு இடங்களே இல்லாத பட்சத்தில் அந்த விற்கலாம் என்று கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்வியை பொறுத்தளவில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால் அதிகமாக இது குறித்து விளக்கம் அளிப்பது ஏற்புடையதாக இருக்காது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.